திமுக இந்துக்களுக்கு விரோதியா, திமுக தலித்துகளுக்கு விரோதியா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க் வைக்கப்படுகிறது. நிச்சயமா கிடையாது. திமுகவில் இந்துக்கள் மிக பெரும்பான்மையானவர்கள் திமுகவினுடைய உறுப்பினர்களாகவே இருக்கிறார்கள். இஃப்தார் விருந்துக்கு வாக்கு சொல்றீங்க, என்றைக்காவது விநாயகர் சதுர்த்திக்கு வாக்கு சொல்லிருக்கிறீங்களா, சரஸ்வதி பூஜைக்கு வாக்கு சொல்லிருக்கிறீங்களா, இல்ல விடுமுறை தின கொண்டாட்டம் விடுமுறை நாள் அப்படின்னு இந்துக்களுடைய பண்டிகை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க, சுருக்கி பார்க்கறீங்க? நான் தான் சொல்றேன், என்றைக்காவது நான் அந்த கேள்வியை உங்கள்கிட்ட திருப்பிக்க நான் கேட்கிறேன். திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்ல எத்தனை பேர் ஒடுக்கப்பட்ட சமூக சேதம் இருக்கிறாங்க, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் பொது தொகுதியில தலித் மக்கள் வந்து நிறுத்திருக்கிறாங்களா, நிறுத்தின வரலாறு இருக்குதா? இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடஒதுக்கீட்டு கொடுத்து ஒரு சமூக நீதியை உருவாக்குனது இந்த கட்சி. நீங்க சொல்றீங்களே அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களை வச்சோமே, யார் வைத்தது? எங்களுடைய கட்சியில் பெரும்பான்மையாக இந்துக்களை தான் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாக இருக்கிறதா திமுக? காரணம், நீங்க எந்த ஆயுதத்தால் எங்களை எடுக்க அடிக்க வர்றீங்களோ அந்த ஆயுதத்துக்கு தான் நாங்க பதில் சொல்ல முடியும். தமிழ் தேசியம் பேசுறவங்களாம் கூட நாங்க இந்துக்கள் கிடையாதுங்க, நாங்க தமிழர்கள் அப்படின்னு வெளிப்படையா பேசுறாங்க. திமுக அது போன்ற ஒரு ஸ்டாண்டையை எதுக்க மறுக்கிறாங்க? இன்னொருத்தருடைய ஸ்டாண்ட நாங்க எதுக்கு எடுக்கணும்? திமுக இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் கொள்கை கோட்பாடுகளை பேசுவது கிடையாது. ஏன்னா ராஜா அவர்கள் பல இடங்கள சொல்லியிருக்கிறாரு, இந்துக்கள் நாங்க கிடையாதுங்க, எங்களை இந்துன்னு சட்ட ரீதியா சொல்லிட்டாங்கன்னு பல இடங்கள் வெளிப்படையா பேசுறாரு. ஆனா எந்த இடத்துலயும் ஐயா ஸ்டாலின் அவர்களோ அல்லது மற்றவர்களோ இது போல ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேச மறுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று ஆதன் தமிழ் வழங்கக்கூடிய பெரிதினும் பெருதிகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மருகக்குரிய தங்கம் தென்னரசு இருந்திருக்கிறார். வாருங்கள், திரு தங்கம் தென்னரசு அவர்களோடு ஒரு சிறப்பு பெரிதினும் பெருதிகள் நிகழ்ச்சி. அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். மிக்க நலமா இருக்கிறேன். கொரோனா காலத்துல எல்லாரும் ஏன்னா கொரோனா காலகட்டத்துல வந்து எப்படி ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளை மக்கள் உற்று கவனிக்கிறாங்களோ அதே போல எதிர்கட்சியின் சபலும் கவனிக்கிறாங்க. எதிர்கட்சிகளும் தங்களால் இயன்ற அளவுக்கு தொடர்ந்து பணிகள் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கறத கேள்விப்பட முடியுது. அருப்புக்கோட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக களப்பணி ஆற்றிட்டு இருக்கீங்க, எப்படி இந்த கொரோனா காலகட்டம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு? தம்பி, ஒரு துவக்கத்துல ஒரு சின்னது, நான் அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். நான் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காலத்தில் பிற்காலத்தில் என்னுடைய அதே தொகுதியினுடைய வரையறைக்கு பிறகு அது திருச்சுழி தொகுதி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த பகுதிகள் எல்லாமே அருப்புக்கோட்டை சொல்ல மாட்டேன். இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல முன்னை விட அதிகமாக இப்போது மக்களோடு அவருடைய தேவையிலிருந்து பணிகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அதை கருதுகிறோம். முன்னெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஏதாவது சில இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்கும், நம்ம அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை நிறைவேற்ற வேண்டியிருக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு நம்ம பணிகளை செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கும். இந்த கொரோனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாருமே பாதிக்கப்படும். ஏழை பணக்காரன் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, வறியவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், அத்தனை பேருக்குமே இந்த கொரோனா வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இந்த பாதிப்பு வாழ்வாதாரத்திலிருந்து, படிப்புல இருந்து, அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள்ல இருந்து, அன்றாட அலுவல்கள்ல இருந்து, எல்லாரும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உருவானக்கூடிய நோய் தொற்றாக இது அமைந்து விட்ட காரணத்தினால, இந்த காலகட்டம் என்பது எங்களைப் போல மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள், மக்கள் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது முன்னே எப்போதையும் விட இப்போது மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இந்த சூழ்நிலை அமைந்திருக்கிறது. நிச்சயமா அதையும் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன்னா அது வந்து எந்த கட்சி பேதமும் இல்லாமல் அனைவரும் மக்களோடு நின்று செயலாற்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாலன் அவர்களும் எம்பியா இருக்கிறாங்க, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்களா, என்ன மாதிரி கள செயல்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கு? நிச்சயமா நிச்சயமா அவங்களோட தொடர்ந்து நான் தொடர்பு கொண்டு கேட்கேன். காரணம் என்னன்னா, மிக முக்கியமாக இந்த நோய் தொற்று காலம் மிகப்பெரிய அதிகமாக வந்தபோது எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மிக பலர் வெளிநாடுகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக ஐக்கிய அரபு நாடுகளிலே, சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களிலே எங்களுடைய தொகுதி, எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த பலர் வேலை செய்கிறார்கள். அவர்கள் இங்கே வரக்கூடிய அந்த
ஒரு நிலை வருகிற போது அவர்கள் அங்கேயெல்லாம் மாட்டிக்கொண்டு துன்பப்பட்ட போது சகோதரி தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்ட போதெல்லாம் அவர்கள் தூதரகத்திலும் வெளியுறவு அதிகாரத்திலும் பேசி அவர்கள் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே அவர்களுடைய பணி என்பது இந்த கடந்த காலங்களிலே குறிப்பிடத்தகுந்ததாக இருந்தது. அது அன்னையில் அவர்களுடைய தென்சென்னை தொகுதியிலும் அவர்கள் நம்முடைய மக்கள் பணியிலே எல்லா மக்கள் பிரதிநிதிகளையும் கூட அவர்களும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா தமிழகத்திலிருந்து சென்ற மூன்று முக்கியமான அதுவும் பெண் வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டவர்களும் அவர்கள் தான். அவருடைய பணி எப்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உங்களோடு இணைந்து பணியாற்றிய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு அரசியல் களத்தை பற்றி பேசி ஆகணும்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இடையிலான இந்த அரசியல் போக்கு அப்படிங்கிறது மாதிரி தற்போது பாஜகவும் அரசியலுக்குள் ரொம்ப பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல்ல வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவை காரணம் காட்டி அந்த வீடியோவில் இந்து கடவுள் தமிழ் கடவுள் முருகனை வந்து கொச்சைப்படுத்தி விட்டார்கள் ஒவ்வொரு தரப்பும் பேசி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக தற்போது உருமாறி இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல திமுகவின் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, திமுக இந்துக்களுக்கு விரோதியா, திமுக தலித்துகளுக்கு விரோதியா அப்படிங்கிற ஒரு குவஸ்டின் மார்க் வைக்கப்படுகிறது. திமுக இந்துக்களினுடைய விரோதியான நிச்சயமா கிடையாது. திமுக வந்து ஒரு காலத்திலும் இந்துக்களுக்கு திமுக விரோதியாக இருந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல பண்ணோம்னா திமுகவில் இந்துக்கள் மிக பெரும்பான்மையானவர்கள் திமுகவினுடைய உறுப்பினர்களாகவே இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ அப்போதுதான் இந்து திருக்கோயில்களுக்கு மிக அதிகமான அளவிலே வந்து பாத்தீங்கன்னா திருப்பணிகளை செய்திருக்கிறோம். அந்த ஓடாத தேரை ஓட்டினார் தலைவர் கலைஞரவர்கள் திருவாரூர்ல என்று சொல்லக்கூடிய அவருக்கு அந்த பெருமை இருந்தது. அண்மையிலே கூட அவர் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் தஞ்சையிலே பெரிய கோயிலினுடைய 1000வது ஆண்டு விழா வந்தது. அந்த 1000வது ஆண்டு விழாவை உள்ளபடியே மிகப்பெரிய சிறப்பாக தலைவர் கலைஞருடைய ஆட்சி தலைவர் கலைஞர்கள் முன்னின்று அதை நடத்தினார்கள். மிகப்பெரிய ஒரு விழாக்கள் நடைபெற்றது. ஒரு சோழருடைய ஆட்சியிலும் தஞ்சை பெரிய கோயிலுடைய மாட்சியையும் காட்டக்கூடிய அளவிலே அங்கு ஒரு மிகப்பெரிய கண்காட்சி அரங்கமே நடந்தது. நான் தான் தலைவர் கலைஞர்கள் என்னை அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த பணியை கூட என்னிடத்துல வழங்கினார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்துக்களுக்கு ஒரு காலத்திலும் அது எதிரான ஒரு கட்சியே கிடையவே கிடையாது. அது இல்ல ஒரு சில விமர்சனங்களை வைக்காங்க, நான் குறுக்கிட்டு பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திமுகவிற்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துமஸ் தினத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க, இஃப்தார் விருந்துக்கு வாழ்த்து சொல்றீங்க, என்றைக்காவது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிருக்கிறீங்களா, சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து சொல்லிருக்கிறீங்களா, இல்ல விடுமுறை தின கொண்டாட்டம் விடுமுறை நாள் அப்படின்னு இந்துக்களுடைய பண்டிகையை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க, சுருக்கி பார்க்கறீங்க. எனவே திமுக இந்துக்களுக்கு விரோதி அப்படின்னு பாஜக வந்து குற்றம் சுமத்துறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல நான் தான் சொல்றேன், என்றைக்காவது நான் அந்த கேள்வியை உங்கள்கிட்ட திருப்பிக்க நான் கேட்கிறேன், என்றைக்காவது திமுக விநாயகர் சதுர்த்தியோ அல்லது என்றைக்காவது திமுக இந்துக்களுடைய வேறு ஏதாவது பண்டிகையோ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்காவது தவறாக சொல்லி இருக்கிறதா இல்லையே? அப்படியே திமுகவை பத்தி சொல்றீங்க, நீங்க வேணுமென்றே இட்டு கட்டி சொல்லக்கூடிய ஒரு காரணம். திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களோ இந்து கடவுள்களையோ அல்லது இந்து பண்டிகைகளையோ ஏதாவது ஒரு இதுவரை உங்களுக்கு மிக குறைவாக இப்போது குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாய்வதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. ஆனால் இட்டுக்கட்டி வேண்டுமென்றே வேறு யாரோ ஏதோ செய்ததற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் ஆட்டிபியூட் செய்ய வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு செயல்படுகிறீர்கள். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. வேறு யார் மீது எல்லாம் செய்வதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் சுமத்தி பழி போட்டு அதன் வாயிலாக ஏதேனும் ஒரு அரசியல் லாபத்தை அடைந்து விடலாமா என்று இருந்த உள்நோக்கம் தான் உங்களுக்கு இருக்கிறது. என் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் நமக்கு நாமே திட்டத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் திருக்கோஷ்டியூர் கூட சென்றார்கள். அந்த உயர்ந்த கோபுரத்திலே ராமானுஜர் அவர்கள் அந்த மந்திரத்தை எல்லோருக்கும் சொன்ன இடத்திலே அவர் கூட போய் பார்த்து விட்டு வந்தார்கள். திருக்கோஷ்டியூருக்கு அவர்கள் போனார்கள். இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனையோ பேர் கோயிலுக்கு போகிறார்கள். இறை நம்பிக்கையுடையவர்கள் எத்தனையோ பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்காவது திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் கண்டித்திருக்கிறதா? இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்காத ஒன்றை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி சொல்லுகிற போது அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. எனவேதான் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், ஒரு காலத்திலும் இந்துக்களுக்கு இந்து உணர்வுகளுக்கும் நாங்கள் விரோதமானவர்கள். அப்படி சொல்லப்பட்டால் எந்த மதத்திற்கும் நாங்கள் விரோதமானவர்கள் அல்ல என்பதுதான் நிதர்சனமான ஒன்று. ஆனா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாஜகவுன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை உங்கள்கிட்ட சொல்றேன், அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு காலகட்டத்துல விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு சமூக ஊடகத்துல போடுறாரு,
சமூக வலைதளத்துல போட்ட ஒரு சில மணி நேரங்கள்லயே அவரே திரும்பவும் அதை மேனேஜ் பண்ணவர் வந்து தெரியாம வார்த்தைகள் போட்டாரு, அது என்னுடைய உடன்பட்ட கருத்தெல்லாம் கிடையாது அப்படின்னு இந்துக்களுடைய பண்டிகையை குறிப்பிடும் போதுதான் பேசுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு. அப்ப என்றால் நீங்க ஒரு ஒரு சார்பான பார்வையை பார்க்கறீங்களா அவங்க கேக்குறாங்க. எந்த காலத்திலயும் சார்பான பார்வையில் கிடையாது. நீங்க சமூக வலைதளத்துல எச் ராஜா கூட தான் போட்டாரு. எச் ராஜாவுடைய கருத்துக்கள் என்ன சொன்னாரு, நான் இது எனக்கு தெரியாது அட்மின் போட்டாருன்னு அவர் சொன்னாரு. எச் ராஜாவோட அந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த சமூக இந்த வலைதளங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி திமுகவை பற்றி இப்படி சொல்கிறார்கள் சொன்னார்கள். இப்போது பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை ஒரு முக்கியமான முகமாக காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகர் ஒருவர், முன்னாள் நடிகரோ முன்னாள் நடிகரோ ஒருவரோ அவர் மிக தரக்குறைவாக ஒரு ட்வீட் ஒன்றை போட்டார்கள். அப்படி போடுகிற போது பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறதா? நீங்கள் ட்வீட்ல சமூக வலைதளங்களிலோ வரக்கூடியதற்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ளும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய இப்போதைய தலைவர்கள் எல்லாம் போடக்கூடிய அந்த ட்வீட்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றுக் கொண்டு எங்கள் கட்சி தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், இது போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு திமுக பதிலளிக்க தயாராக நிச்சயமா அதை புரிஞ்சுக்கிட முடியுது. இன்னொரு ஒரு கேள்வியுமே இருக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தலைமை பொறுப்பிற்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக சந்தோரை கொண்டு வந்தாங்க. ஆனா திமுகவில பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் செயல் அளவுல அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி மறுக்கிறீங்க? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அடியோடு மறுக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத அடிப்படையாக இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னைக்கு முன்னணி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சமுதாய பின்னணியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். தலித் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி. திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்ல எத்தனை பேர் ஒடுக்கப்பட்ட சமூக சந்தவங்க இருக்கிறாங்க, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் பொது தொகுதியில தலித் மக்கள் வந்து நிறுத்தி இருக்கிறாங்களா, நிறுத்தின வரலாறு இருக்குதா அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. நான் இன்னொன்னு கேக்குறேங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கூட பொது தொகுதிகளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று ஒன்றிய பெருந்தலைவர்களாக கூட வந்திருக்கிறார்கள். நம்பர் ஒன்னு. இன்னொன்று நான் சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஒருவராக இருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரே ஒரு அமைப்பில் தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து கீழே இருக்கக்கூடிய கிளைக்கழகம் வரை அத்தனை இடங்களிலும் நீங்கள் ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த ஒருவரோ தலித் சமுதாயத்தைச் சார்ந்த ஒருவரோ நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என்று ஒரு கட்சியினுடைய அமைப்பு விதிகளிலேயே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து கட்சியினுடைய அமைப்பிலே எல்லோரும் ஒரு இடம்பெற வேண்டும், நிச்சயமாக அவர்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு நிச்சயமான ஒரு 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 ஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்து அதை கட்டாயமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்திய அளவில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னார் இன்றைக்கும். அதே போல பெரிய அந்த சமுதாயத்திற்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்டீங்க மாவட்ட செயலாளர்னு, இதை பற்றியான விவாதங்கள் வராததுக்கு முன்னாலேயே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலேயே தாழை மு கருணாநிதி அவர்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார். அன்றைக்கு இருந்த கட்சியுடைய மிகப்பெரிய முக்கியமான தலைவராக அன்றைக்கு சத்தியவாணி முத்து போன்றவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு கொள்ளிவரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ராஜா போன்றவர்கள் அதெல்லாம் ஒரு முகங்களாக உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த கட்சியை எடுத்து சொல்ல வேண்டியவர்கள் தொடர்ந்து ஐந்து முறைக்கு மேல் எண்ணிக்கைக்கு நிகரான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. வெளியில இருந்து பாக்கிறவங்க பிரதிநிதித்துவம் வர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் கட்சியினுடைய எல்லா அமைப்புகளிலுமே அவங்களுக்கு உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவர், அவரே இந்த கட்சியினுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தானே போயிருக்கிறாரு. அப்புறம் எப்படி அந்த கட்சியில இல்லைன்னு அவங்க சொல்ல முடியும்? இப்ப நான் கேட்கறது என்னன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்ல ஒருத்தர் தான் நாங்க உங்க கட்சியில போய் நீங்க கொண்டு போட்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்தீங்க. இப்ப கட்சியினுடைய அதிகார அமைப்புல மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மூன்று இடங்களில இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துல அந்த சமுதாயத்தை சேர்ந்து ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய இடஒதுக்கீட்டு கொடுத்து ஒரு சமூக நீதியை உருவாக்குனது இந்த கட்சி. நீங்க சொல்றீங்களே அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களை வச்சோமே, யார் வைத்தது? திராவிட முன்னேற்ற கழகம் தானே வச்சது. அந்த அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவரை ஏற்கனவே நாங்கள் அமைச்சராக ஆக்கியிருக்கிறோம். அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தான் துணை சபாநாயகராக ஆக்கியிருக்கிறோம். அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த கட்சியினுடைய மத்திய அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள்.
இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் ஏன் இல்லையா? இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் இருக்கிறாரு, ஏன் இல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க கணேசன் இருக்கிறாரு, கடலூர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் கணேசன் அவர் அவர் இருக்கிறாரு. திமுக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில வழங்கப்பட்டிருக்கிறது, பொதுவாக இருக்கக்கூடிய மாவட்ட கழகம் தானே அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஆக உரிய இடங்கள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றம். மிக முக்கியமா எங்களுடைய தொடக்க சுற்று வாதத்துல கூட நீங்க ஒரு வாதத்தை முன் வச்சீங்க, அதை ஒட்டி நான் இன்னொரு கேள்வியும் நான் கேட்கணும்னு விருப்பப்பட்டேன். எப்போதுமே திமுக வந்து திராவிடர்கள் அப்படிங்கறத ரொம்ப ஒரு முன் முழக்கமா வைப்பாங்க. பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு பாத்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணாவே தன்னுடைய பல புத்தகங்களும் சரி தன்னுடைய பல உரைகளையும் சரி குறிப்பிட்டு பேசியிருக்காங்க, தமிழர்கள் எப்போதும் இந்துக்கள் அல்ல, சைவம் வைணவம்னு பகுத்து வாழ்ந்தாங்க, நம்மளை இந்து அப்படிங்கிற அடைமொழிக்குள்ள சுருக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாதுரை அவர்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணாவினுடைய வழிவந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இன்று வந்து ஆர் எஸ் பாரதி உட்பட மரதுக்குரிய திரு துரைமுருகன் அவர்கள் உட்பட நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி அல்ல, நாங்கள் எங்களுடைய கட்சியில் பெரும்பான்மையாக இந்துக்களை தான் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறதா திமுக? காரணம், நீங்க எந்த ஆயுதத்தால் எங்களை எடுக்க அடிக்க வர்றீங்களோ அந்த ஆயுதத்துக்கு தான் நாங்க பதில் சொல்ல முடியும். அவர்கள் வந்து நீங்க சொல்ல முடியும் அறுவகை சமயங்கள் ஒரு காலத்துல இருந்தது, பண்டை காலத்துல இருந்தது. இப்போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நாம் இப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒவ்வொருத்தருடைய இதுல வந்து இந்து, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் சர்டிபிகேட்ல கொடுக்க போகும்போது இவர் இந்து, அதுக்கு இருக்கக்கூடிய ஜாதி உட்பிரிவு என்பது தனி, அப்படி என்று வருகிற போது நாங்கள் அத்தனை பேரும் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் எந்த இன்னைக்கு கூட மிக அருமையான ஒரு சொல்லாடலை இன்றைக்கு கூட கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எந்த சொல்லாடலை உபயோகப்படுத்துகிறீர்கள், நீங்கள் உபயோகப்படுத்தப்படக்கூடிய சொல்லாடல், அந்த சொல்லாடலுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்கள் உள்ளடக்குகிற போது இந்த வார்த்தைகளுக்குள்ள உள்ளடக்கியதாக இருப்பவர்களாக நீங்க பெரும்பான்மையை கருதுகிறீர்கள் சொன்னால், அதில் மிக பெரும்பான்மையானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம்பெற்றிருக்கிற உண்மையை நீங்கள் மறுக்க முடியாது. அந்த உண்மையை தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். நீங்கள் யார் அது வந்து ஒரு தேர்தல் யுக்தியாக தான் பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. உதாரணத்திற்கு திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்களோ, திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் திரு சுபவீர பாண்டியன் அவர்களோ தமிழர்கள் என்றும் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. ஆனா திமுக அவர்கள் அவர்களும் திமுக ஆதரிக்கிறாங்க அப்படிங்கும் போது வெளிப்படையா சொல்லலாமே, இன்று முளைத்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசியம் பேசுறவங்களாம் கூட நாங்க இந்துக்கள் கிடையாதுங்க, நாங்க தமிழர்கள்ங்க அப்படின்னு வெளிப்படையா பேசுறாங்க. முருகனை வந்து தங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்றாங்க. திமுக அது போன்ற ஒரு ஸ்டாண்டை எடுக்க மறுக்கிறாங்க. இன்னொருத்தருடைய ஸ்டாண்டை நாங்க எதுக்கு எடுக்கணும்? திமுகவுக்கு என்று ஒரு தனித்த நிலைப்பாடு இருக்கிறது, திமுகவுக்கு என்று கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் காலத்திலிருந்து, தலைவர் கலைஞருடைய காலத்திலிருந்து, இன்றைக்கு தளபதி அவருடைய காலத்தில் வரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று இயங்குவதற்கு தனித்த கோட்பாடுகள் இருக்கிறது. இந்த கோட்பாடுகள், இந்த விழுமியங்கள் ஏதோ இன்றைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளுக்காக உருவாக்கப்பட்டதில்லை, காலங்காலமாக வந்திருக்கிறது. எங்கள் கொள்கைகளிலே நாங்கள் ஒரு காலத்திலும் நாங்கள் வந்து காம்பிரமைஸ் சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் எங்களை குறிப்பிட்டு ஒன்றை சொல்லுகிற போது, அவர்கள் நாங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறது அவர்கள் சொல்லுகிற போது அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். பொதுமக்களிடத்திலே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்ள துணிகிற போது பொதுமக்களும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நாங்கள் அவர்கள் மொழியிலேயே அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம், அவ்வளவுதான். சரி, அதே போல பாத்தீங்கன்னா இந்த கருப்பர் கூட்டம், இந்த யூடியூப் சேனல் உள்ளிட்ட இந்த கனசஷ்டி கவசம் தொடர்பான இஷ்யூல முதன் முதல்ல ஐயா கே நேரு அவர்கள் ஒரு கண்ணன் அறிக்கை வெளியிடுறாங்க, எங்களுக்கும் அவர்கள் தொடர்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு செய்தியாளர் சந்திச்சு ஐயா ஆர் எஸ் பாரதி அவர்கள் கருத்து சொல்றாங்க. அதன் பிறகு தற்போது ஐயா விரும்புகிறவர்கள் அவர்கள் பேசுறாங்க. இத்தனை பேர் சேர்ந்து இதற்காக வலிமையாக சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இருக்கா? ஏன் இவ்வளவு அழுத்தத்துக்கு உட்பட்டு திமுக பதில் சொல்ல வேண்டும்? காரணம், உங்களுக்கு மீது தவறான பிரச்சாரங்களை தொடர்ந்து சொல்லி வருகிற போது அதற்கான விளக்கங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கு. ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்து அந்த புள்ளி பொய்க்கு உரிய விளக்கங்களை அளிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பொய்யே உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில வந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. அவர்கள் ஒரு பொய்யை தொடர்ச்சியை வேண்டுமென்றே கட்டமைக்க முயல்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதற்கு தொடர்ச்சியான விளக்கங்களை தராமல் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழகங்கள் அமைதியாக இருக்கிறார்களே, அப்படியானால் அவர்கள் சொல்வதிலே உண்மை இருக்குமோ என்கின்ற ஒரு ஐயப்பாட்டை அவர்கள் உருவாக்குவதற்கு, அவர்கள் முயற்சிப்பதற்கு நாங்கள் அமைதியாக இருந்தால் அது துணை போய்விடும் என்கின்ற காரணத்தினால்தான் அவ்வப்போது உரிய விளக்கங்களை நாங்கள் அளிக்கிறோம். கருப்பர் கூட்டத்தில் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அதே போல இந்த வழிபாடுகளை பொறுத்த மட்டும் எங்களுடைய நிலைப்பாடுகளும் சொல்லியிருக்கிறோம். கோவையிலே 2-3 கோயில்கள் தாக்கப்பட்டது போது கூட
கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அதை கடுமையாக கண்டித்து அறிக்கை கொடுத்தது. எங்களை பொறுத்த மட்டும் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறுதலே கொள்ளவில்லை. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அது சரியாக இல்ல. என்ன உதாரணத்துக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போது கூட திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு சில மூத்த அரசியல்வாதிகள் மட்டும்தான். இப்ப உதாரணத்துக்கு ஐயா ஆர் ராசா இருக்காங்கன்னா, அவர் இயக்கத்துல இருந்து கட்சிக்கு மாறி வந்தவர், கட்சி நிலைப்பாட்டில இப்ப இருக்கிறாருன்னா அவர் தான் சித்தாந்தங்களை பேசுறாரு, அவர் தான் கொள்கை கோட்பாடுகளை பேசுறாரு. மற்றபடி திமுக இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் கொள்கை கோட்பாடுகளை பேசுவது கிடையாது. ஏன்னா ராஜா அவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, இந்துக்கள் நாங்க கிடையாதுங்க, எங்களை இந்துன்னு சட்ட ரீதியா சொல்லிட்டாங்கன்னு பல இடங்கள் வெளிப்படையா பேசுறாரு. ஆனா எந்த இடத்துலயும் ஐயா ஸ்டாலின் அவர்களோ அல்லது மற்றவர்களோ இது போல ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேச மறுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. இல்லைங்களே, நான் திரும்பி திரும்பி சொல்றேன், ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப அதே இப்போ ஒரு ஒரு கருத்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் மிகப்பெரிய பாண்டித்யம் வாய்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அண்ணன் ராஜாவை போன்றவர்கள் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய காரணத்திலேயே கட்சியினுடைய மூத்த பல தலைவர்கள் கொள்கைவாதிகள் அல்ல என்று பொருள் இல்லை. அதே கொள்கை உடல் கழகத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். திரு அண்ணன் ராஜா அவர்கள் வாய்ப்பு கிடைக்கிற போது அதை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த விளக்கங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தெரிவித்த பிறகு கூட தொடர்ச்சியாக இதை சொல்வதற்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. தளபதி அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள் இந்த பிரச்சனைகளை கட்சியினுடைய தலைவர் அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கோ எந்த காலத்திலும் எதிரானவர் கிடையாது. காரணம் எங்களிலே மிக பல நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்களோ அந்த மதத்தை சார்ந்தவளாகத்தான் இந்த கட்சியிலேயே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அப்படி சொல்வது தவறு என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அவர்கள் இந்து கோயில்களுக்கு தாக்குதல்களுக்குள்ள அவர் போது அதை கண்டித்து கொடுத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு மிக உரமாக சொன்னது கூட ஆட்சியில் இருக்கும்போது கூட பாகுபாடு எதுவுமே நாங்கள் அதில் காட்டியது கிடையாது, திருப்பணிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். எனவே அந்த மதம் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு மத சார்பின் இன்மை என்கின்ற அந்த கோட்பாட்டில் தான் தொடர்ந்து நாங்கள் இயங்கி வருகிறோம். எனவே ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது எங்களுக்கு எந்த விதமான துவேஷமும் இல்லை என்பதை கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூத்த தலைவர்களை தாண்டி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களே பல முறை இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது மீண்டும் மீண்டும் அவர் சொன்னாரா இவர் சொன்னாரா என்று தேவையில்லை. தலைவர் அவர்களே பல முறை இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த ஓபிசி இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா, சமீபத்துல மருத்துவ இடங்கள்ல வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. ஆனால் இப்போது வந்து கிடைக்காம போனதல்ல, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலிருந்தே இதற்கான வரையறைகள் செயல்படுத்தப்படல அப்படின்னு ஒரு விமர்சன பார்வையை குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்னன்னா, அது எப்படி எதுக்கு எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட சொல்றது, இன்னைக்கு கூட தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. இதுவரை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த 27% ஒதுக்கீடு நமக்கு 50% நியாயமா கிடைச்சிருக்கணும், அதுல 27% ஒதுக்கீடுக்காக அவங்க வந்திருக்கணும். இப்ப அதுவும் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இது காரம் ஆதி திராவிட பெருமக்களுக்கு 18% இடஒதுக்கீடு. இந்த 18% பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டால இன்னைக்கு வந்து 15% தான் கொடுத்துட்டு வர்றாங்க. 3% இன்றைக்கு அவர்களுடைய கோட்டாலே குறைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்களே, தலித் பெருமக்களுக்காக இன்றைக்கு அவங்க எல்லாம் தலைவரா போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களே, அந்த தலைவரா போட்டிருக்கிறதால அகமழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு அந்த தலித் பெருமக்களுக்கு ஆதி திராவிட மக்களுக்கு நியாய பிரகாரம் கிடைக்க வேண்டிய இந்த கோட்டாவில் 18% கோட்டாவில் 3% குறைத்து விட்டு இன்னைக்கு 15% தான் குறைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த அநீதிக்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? அதே மாதிரி ஓபிசி என்று கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதர் பேக்அப் கிளாஸ், அவங்களுக்கு நியாய பிரகாரம் கிடைக்க வேண்டியதை கொடுக்கல. உங்களுக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரைகள்ல என்ன கொடுக்க வேண்டுமோ லெஜிட்டிமேட்டா அதையே கொடுக்கலையே. அது அதைத்தான் நீ சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஜனநாயக போருக்கு நாம் தயாராக வேண்டும் என்று தலைவர் அவர்கள் இன்றைக்கு அறிவு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அடிப்படையாக இந்த மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டு இதனால யார் மிக அதிகம் பாதிக்கப்படப்போறாங்க? நீ இந்த பிஜேபி திருப்பி திருப்பி சொல்றாங்களே இந்து இந்துன்னு சொல்றாங்களே, இந்த இந்து பெருமக்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஓபிசி அதே போல ஆதி திராவிடர்கள் தலித் பெருமக்கள் இவங்க தானே வந்து இதுல பாதிக்கப்பட போறாங்க. ஆக அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் நீங்கள் இடஒதுக்கீடு உரிமைகள், அவருடைய கல்வி உரிமைகள், அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக அவரிடத்தெல்லாம் பறித்து விட்டு அவர்களை நடுத்தருவுக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் எல்லாம் இந்துக்களை காப்பாற்ற போகிறோம் என்று சொன்னால் இதை விட கடைந்தெடுத்து அயோக்கியத்தனம் என்ன இருக்கிறது? ஆக இதுதான் இந்த மாய்மாலங்களை எல்லாம் மக்கள் நம்பி விடுவார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் உங்களுடைய முகத்தலையை கிழிக்க வேண்டும் என்கின்றது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக சக்திகள் அத்தனை பேரையும் இன்றைக்கு ஒருங்கே இணைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த போரை முன்னெடுப்பதற்கு இப்போது தயாராக இருக்கிறது. தளபதிகள் அதற்கான முன்னணி பணிகளை எல்லாம் இப்போது அவர்கள் மேற்கொள்ள துவங்கியிருக்கிறார். நிச்சயமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த கொரோனா காலத்துல இவ்வளவு இக்கட்டான ஒரு நேரத்துல ஒரு களப்பணிக்கு மத்தியில எங்களுடைய இணைய அழைப்பினை ஏற்று எங்களோடு வந்து உங்களுடைய பலவிதமான கருத்துக்களையும்
வருகையினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதமிழ் பிரதிகள் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.